ஸோ ஹே ஹலோ கேஸ் நான் தான் அவங்க வரோம் ஸ்கேமிங் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா புதுசாக ஒரு ரெண்டு கிரனேட் ஸ்கின் வந்திருக்கு அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி தெரிஞ்சிருந்தாலும் நல்லது ஸோ தெரியலைனா இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க வாங்க நம்ம லேட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓகே இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க இல்லை தான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா மாதிரி இன்னும் நிறைய வீடியோவை பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனில் ஆல்ட வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வாங்க நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ரெண்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ அந்த ரெண்டு கிரனேட் ஸ்கின் எப்படி எடுக்கணும்னு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து யூசி செலவு பண்ணோன்னா ஏஜிஎம் செலவு பண்ணா வெறும் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சில்லர் ஃபிராக்மெண்ட் இருந்தாலே போதும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஷாப் போனீங்கன்னா ஷாப்பில் வந்து ரெடிம் இருக்கா ரெடிமேட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னே வந்து நிறைய கொடுத்துருப்பானுங்க அந்த பேண்ட் ஸ்கின்னு தொப்பி ஸ்கின்னு ட்ரெஸ்ஸு ஸ்கின் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரெண்டு கிரனேஜ் ஸ்கின் ஆட் பண்ணியிருப்பானுங்க அவனுங்க இது யாருக்குமே தெரியாதுன்னில்ல யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ஒன் பாயிண்ட் டேப்லேட்டில் ரெண்டு கிரனேட்ஸ் ஸ்கின் ஆட் பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா இருக்குது இது பேர் உங்கள் சாலிடாக நல்ல கலரில் நல்ல மெட்டாலிக்காக இருக்குது நல்லா மாசாக இருக்குது இந்த கல் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் சூப்பராக இருக்கு ரேட்டில் கொடுக்குற மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது மிட் நைட் ரோஸ்க்கு நேடம் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதில் ஒரு மூணு நாலு கலர் கொடுத்து கீழே அந்த ஒரு சர்க்கிளில் பிங்க் கலரில் கொடுத்து நல்லா இருக்குது ஒரு முத்திரை கொத்துன மாதிரி இருக்குது அந்த நேடுக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னாவே நல்லா இருக்குது அது வந்து நல்லா மாசாக இருக்குது இது நல்லா வந்து பிங்காக கிளாஸாக இருக்குது ரைமிங்கில் சொல்ல சும்மா சொன்னேன் கெஞ்சிக்காதீங்க ஆ இது பார்த்தீங்கன்னா வந்து மூணு இதில் கொடுத்துருக்கான் செவன் டேஸ்க்கு நைன்ட்டி எயிட் கொடுத்துருக்கான் தேர்ட்டி டேஸ்க்கு ஃபோர் டுவெண்ட்டி கொடுத்துருக்கான் பர்மனென்ட்டுக்கு எயிட் டுவெண்ட்டி இதே ஏஜிக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருக்கான் ஸோ இப்போ நம்ம வந்து பர்மனண்ட்டே எடுத்துருவோம் எதுக்கு ஏஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்வர் ஃப்ராக்மெண்ட் கொடுத்து எயிட் ஃபார்ட்டி ஓகே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஒன்று இப்போ வந்து அடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதை செகண்ட் ஸ்டாண்டர் எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இதையும் விட்டேன்னு வச்சுக்கோங்க இதையும் வேஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம் எதுக்கு நம்மக்கிட்ட தான் இருக்கே நிறைய இது வந்து இதையும் எயிட் ஃபார்ட்டி கொடுத்து வாங்கிக்க சார் ரெண்டு ஓகே ஓகேக்கா பார்த்தீங்களா இப்போ ரெண்டு எடுத்தாச்சு ரெண்டுத்தையும் போயிட்டு இன்வென்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஓகேவா இன்வென்ட்ரி போயாச்சு பேனில் இல்லை கிரனேடா கிரனேடும் இருக்குது ஆஹா இது பாருங்கள் அந்த சீசன் ஃபோர்டீன் மாதிரியே இருக்குது இதுக்கும் இது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது பரவாயில்ல நல்லா சீசன் போட்டியே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருந்தது இது கொஞ்சம் பரவாயில்லாமல் டீசெண்டாகுது அப்பா இது நல்லாயிருக்கு இது ஒரு கில் மெசேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பிங்க் கலரில் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வாங்குறதே ஊசி இல்லை அதே இப்படி கொடுப்பாங்க அதான் சரி ஓகே காய்ஸ் இந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் வந்தேன் இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி ஜமாய் பண்ணுங்கள் இப்போ எல்லாருக்கும் நேடி ஸ்கிரீன் எடுத்து டாடா பை பாய்